வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஸ் நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரி டிடிஎஃப் வாசன் அவரை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நேத்து அஜித் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பாரு, டிடிஎஃப் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனிமேல் டிடிஎஃப் மேல ஒரு 5 கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அட்வொகேட்டை வச்சு பெயில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, டிடிஎஃப் வாசனே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து கேஜிஎஃப்ல வந்து ஒரு மாஸ் டைலாக் இருக்கும், அந்த டைலாக் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரீல்ஸாக போட்டிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஓகே ஓகே, ஏதோ வெயிட்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் இவர் எல்லாருக்குமே ரிப்ளை தர மாதிரி இந்தமாரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான். அதுக்கப்புறமா டிடிஎஃப் வாசனே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஓகே, அதில் டிடிஎஃப் வாசன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, என் மேலே வந்து ஒரு 5 கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து ஜிபி முத்து வந்து ரைடு கூப்பிட்டு போகிறப்போ அவர் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனதால் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து இப்போ பெயில் கிடச்சிருச்சு, அவர் வெளியே வந்துட்டார். ஓகே, இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டிடிஎஃப் ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினார், அவர் மேலே தப்பு இருக்குது இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இதை பற்றி பேசுகிற நம்ம யாருமே ஜஸ்ட்டு ஒரு 150cc பைக் வச்சுருக்கிறவங்களோ, ஒரு 200cc பைக் வச்சுருக்கவங்களோ, ஒரு 100 ஒரு 90 நம்ம போனதே இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே போயிருப்பீங்க. அப்படி ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆர்டினரி பைக் வச்சுருக்கோம், ஒரு 150cc ஒரு 200cc பைக் வச்சுருக்கோம், நம்மளே அவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னு ஆசை இருக்கிறப்போ ஒரு சூப்பர் பைக் வச்சுருக்கிறவர் அவர் ஓட்டுறாரு, அது தப்பாக இருந்தாலுமே அவர் ஆசையாக அது ஓட்டுறாரு. இதை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு மக்களை வந்து, அவர் ஃபாலோ பண்ணுற பசங்களை வந்து தப்பாக போக வைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா மீடியாக்காரங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே முட்டாளே இல்லை. ஓகேவா? எத்தனையோ பேர் ரம்மியை விளையாட சொல்லியும் இன்னும் ரம்மியை டச் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டிடிஎஃப் சொல்கிறத மட்டுமே கேட்டு பசங்க யாருமே வளர போகிறதில்ல. இது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய நியூஸ் சேனல் தாங்க, போலீஸ்லாம் இதுக்கு, இதில் போலீஸ் எதுவுமே இல்லை, அவங்களுடைய வேலையை தான் போலீஸ் பார்க்குறாங்க, அவங்க மேலே தப்பே இல்லை. நியூஸ் சேனல் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தால் நியூஸ் சேனல்லாம் செம்ம பெஸ்ட்டு, ஒரு மாதிரி செம்ம கெத்தாக இருப்பாங்க, ஒரு 1/2 hour தான் ஒரு நாளைக்கே நியூஸ் போடுவாங்க. அதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த நியூஸை மட்டும் மக்களுக்கு அப்படியே க்ளீனாக புரிய வைப்பாங்க. நம்ம அப்படியே அதை பார்த்தோன்னே புரிஞ்சிடலாம், ஓ நாட்டில் இந்த மாதிரி நியூஸ்லாம் நடக்குது போல அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற நியூஸ் சேனல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நியூஸ் சேனல் தான் ஓகேவா, அவங்க வந்து நியூஸை மக்களுக்கு கொடுக்கறத விட நம்ம எப்படி ட்ரெண்டிங்கில் வருது, நம்ம எப்படி காசு பார்க்குறது, நமக்கு எப்படி வியூஸ் போகிறது, இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுக்கு யாரை பிடிச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு காலத்தில் என் தலைமை இருந்தார் நித்யானந்தா, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வச்சு கண்டென்ட் நல்லா கிடச்சிச்சு, அவர் வச்சு கண்டென்ட் பண்ணிட்டுருந்தாங்க. திடீர்னு தலைவன் காணாமல் போயிட்டார், கைலாசா போனதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா அப்பப்போ ஒருத்தங்க அவங்கவுங்களாம் வந்து மாட்டுவாங்க, அந்தமாரி தான் தலைவன் டிடிஎஃப்பும் வந்து மாட்டினாப்புல. நான் வந்து டிடிஎஃப் ஃபேன்லாம் இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறவனும் பெருசாக இல்லை. எப்போது ஒரு டைம் வீடியோ பார்ப்பேன், இந்த லடாக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன் ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ணுறாங்கன்ற ஒரு ஆதகம் தான். ஏன்னாக்கா இப்போது அவருக்கு பர்த்டேக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு, அதில் வந்து செம்ம ஃபேன்ஸு, எப்படி அந்த இடத்துல ஒரு 5000-6000 பேர் இருந்திருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போலீஸ்லாம் வந்து அதை தடுத்து, இல்லை நீங்கள் இந்த இடத்துல வந்து மீட்டை போய்க்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து தான் வந்து அவருடைய பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு, சாரி டேமேஜ் படுத்த ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கப்புறம் இந்த டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மீட்டப்புக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிடிஎஃபோட ஃபோட்டோவும் இந்த பக்கம் தளபதியோட ஃபோட்டோவும் போட்டு அந்த ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. ஓகே, இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கேருந்து எரிஞ்சிருக்கும் போல். அதனால் வந்து எப்போ ஒரு 22 வயசு பையனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அவனை வச்சு பேச ஆரம்பித்தாலும் நல்லா வியூஸ் போகுது, அப்புறம் ஏன் அவனை சும்மா விடுவானே, அவனை வச்சே பேசுவோம், எந்த அளவுக்கு யாரையும் அடிமட்ட அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வோம், நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, பாதிக்கப்படுறவன் எவனே தானே அப்படின்னு விட்டாங்க. இங்கே இந்த நியூஸ் சேனல்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், பாவங்க அந்த பையன், வெறும் 22 வயசு பையன். மேக்ஸிமம் சொல்ல போனால் யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், அவங்களுடைய லைஃப்லாம் கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். அவன் பண்ணுறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அவனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற முறையில் தான் வீடியோ போடுறீங்கன்னா, அந்த டிடிஎஃப்ன்ற பையன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாப்பில், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிபி முத்து கூட போனது தப்பு தான், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் அந்த வீடியோவையும் ட்ரெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை பண்ணலை, ஏன்னா அதுக்கு பண்ணியிருந்தால் உங்களுக்கு வியூஸ் போகாது. நீங்கள் மட்டும் பண்ணுறீங்கன்னு இல்லை, சில யூடியூபர்ஸும் இருக்கானுங்க, அவனுக்கு என்னன்னே தெரியல, அப்படியே எரியும் போலடி, என்னடா நம்மளும் வீடியோஸ் போடுறோம் கண்டென்ட் போடுறோம், நம்மளை எவனையுமே பார்க்க மாட்டுறானுங்க, ஆனால் இவன் மட்டும் இவனுக்கு மட்டும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவனுக்குலாம் எரியும் போல.
எந்த அளவுக்கு அவனுக்கு எரியுது அப்படின்னு பார்த்தினாக்கா டிடிஎஃப் வந்து தம்னையில் நோட் பண்ணுறாங்க. தம்னையில் நோட் பண்ணி இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் தம்னையில் போட்டு அவரை ஏமாத்துறாரு அப்படின்ற அளவுக்கு போடுறானுங்க. இது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் தான் நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு வேணாங்க, அவ்வளோதான் அந்த பையனோட லைஃப் விட்டாச்சா. நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற முறையில் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அவனை போட்டு நோண்டாதீங்க. ஏன்னா டிடிஎஃப்யும் வந்து இப்போ பயங்கரமாக பேசிட்டாரு, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதில் வந்து பயங்கரமாக பேசிட்டாரு அவர். எச்ச மாதிரி பண்ணாதீங்கன்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது, ஆனால் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணாங்க விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த பையன் தப்பு பண்ணுறான்னா நம்ம கேட்கலாம், ஆனால் அந்த பையனையே தப்பாக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் நான் முக்கியமாக யாரை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் ஃபேமிலி. அந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய ஆதங்கத்தை போயிட்டு டக்குன்னு எவனா வந்து டிடிஎஃப் பற்றி தப்பாக பேசுகிறாருன்னா அவனுக்கிட்ட போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அவனை திட்டுறதோ அவனை அசிங்கப்படுத்துறதோன்னு பண்ணுறதால அவனுக்கு வியூஸ் இன்னும் அதிகமாக போகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஓ டிடிஎஃப் பற்றி பேசினா தான் நமக்கு பயங்கரமாக வியூஸ் போகுது, அது டிடிஎஃப் பற்றி தப்பாக பேசுன ஆதரிக்கிற ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோட்டத்துக்கு அந்த இது வீடியோ போகிறதால அவன் இன்னும் ரீச் ஆகிறான். ஸோ டிடிஎஃப் யாருமே வாசனை பற்றி தப்பாக பேசினாலோ எதை பேசினாலோ நீங்கள் கண்டுக்காதீங்க. அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், ஓகேங்களா? இதை பற்றி நீ என்ன பிரதீப் இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்டாக்கா, அது பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. ஏன் ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ கண்டிப்பாக டிடிஎஃப் இன்னும் கொண்டாலும் மறந்துடுவாங்க எல்லாருமே. டிடிஎஃப் மறந்துட்டா இந்த சேனல் எல்லாருமே இன்னொருத்தனை கார்னர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு யூடியூபர் தான் கிடைப்பான், ஓகேவா? ஏன்னா இது எல்லா யூடியூபருக்கும் நடக்க போகிறது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அலர்ட்டாக இருந்துங்க. டிடிஎஃப்க்கு அதே சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அவனை பற்றி டிடிஎஃப் பற்றி தப்பாக பேசுகிறேன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் டிடிஎஃப் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது ஒரு விஷயம் பண்ணாங்களா எடுத்துக்கோங்க, கெட்டதை பண்ணால் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் யாரை பற்றி யாரோட கமெண்ட்ஸ் போய் நீங்கள் தப்பாக பேசாதீங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக ஒருத்தனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பையனுக்கு இப்போ தான் வேறு 22 வயசு ஆகுது. 22 வயசு பையன் மேலே ஒரு 5 கேஸ் இருக்குது அப்படின்னாக்கா அவன் பாருங்க அவனுடைய லைஃப் பிற்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்றத. ஆனால் அதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டுறாங்க. தயவு செஞ்சு இனிமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது அவ்வளோதான். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாருமே லவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா லைஃப்பில் கிடைக்காது அது ஒன்று தான், அன்பு மட்டும்தான். பணம் காசு என்றைக்கு வேணால் கிடைக்கும், ஆனால் அன்பு இன்றைக்கி போயிடுச்சுன்னா என்றைக்குமே கிடைக்காது. தயவு செஞ்சு ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். உங்களிருந்து வெளிப்படுறது உங்கள் பிரதீப். பாய்.